ஐ தொடரில் தில்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பையில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய சென்னை அணி ரன்கள் குவித்தது தில்லி அணி தரப்பில் நோரியா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் பின்னர் இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய தில்லி பதினேழு புள்ளி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ரன்களை எடுத்தது இதன் மூலம் சென்னை அணி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை பெங்களூர் அணி அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பெங்களூர் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் அந்த அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்தது அடுத்து நூற்று தொன்னூற்றி மூன்று ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதன் மூலம் பெங்களூர் அணி அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது